இலங்கையில் தாக்குதல்களை நடத்துவதற்காக முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் மீண்டும் இணைந்துள்ளதாக இந்திய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை பாதுகாப்பு அமைச்சு இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இலங்கையின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிடுவதன் மூலம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தாக்குதல்களை நடத்துவதற்காக முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் மீண்டும் இணைந்துள்ளதாக இந்திய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் இந்து இணையதளம் கடந்த 13ஆம் தேதி இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. இலங்கை கடும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள சூழலில் இலங்கையில் தாக்குதல்களை நடத்துவதற்காக தடை செய்யப்பட்ட அமைப்பான முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் மீண்டும் இணைந்துள்ளதாக இந்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக குறித்த செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் வன்முறை போராட்டங்களுக்கு மத்தியில் 2 தடவைகள் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட சூழலில் பன்னாட்டு உறவுகளை கொண்ட புலம்பெயர் இலங்கை தமிழர்களில் சிலர் எதிர்ப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் நடந்து வரும் மோதல்களில் தங்கள் இலக்குகளை அடைய முயற்சிப்பதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இனப்படுகொலை நாளென சில குழுக்களால் கருதப்படும் மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக மக்கள் கடைபிடித்து வரும் நிலையில் பிரபாகரன் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டமைக்கு பழி வாங்குவதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தி ஹிந்தி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக கடலோர மாவட்டங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி உளவுத்துறை மற்றும் உள்ளூர் போலீசாரின் சிறப்பு குழுக்கள் மாநிலத்தில் 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடலோர பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கடல் மீனவர்களும் ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆழ்கடலிலும் சர்வதேச கடற்பரப்பிலும் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் அல்லது நபர்களை கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை விடுதலை புலிகள் குறித்து வெளியாகி வரும் செய்திகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் நாட்டின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிடுவதன் மூலம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த தகவல்கள் தொடர்பில் இந்நாட்டு புலனாய்வு பிரிவினர் இந்திய புலனாய்வு பிரிவினரிடம் விசாரித்திருந்த நிலையில் அது பொதுவான தகவல் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தன்று இறந்தவர்களை நினைவு கூர்ந்து வரும் நிலையில் அதனை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியா இதுவென நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தனது ட்விட்டர் பக்கத்தினூடாக தெரிவித்துள்ளார். இதேவேளை இது கோட்டபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கா, சவேந்திர சில்வா மற்றும் கமல் குணரத்ன ஆகியோரது விளையாட்டு புத்தகமா எனவும் அவர்களை மேற்கோள் காட்டி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த செய்தியானது முற்றிலும் ஆதாரமற்றது எனவும் இதுபோன்று பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து எவ்வித உளவுத்துறை எச்சரிக்கையும் கிடைக்கவில்லை எனவும் எம் ஏ சுமந்திரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இலங்கையில் தற்போதைய இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது வெளியாகியுள்ள செய்தியானது தொந்தரவாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தி இந்து தகவல்கள் பெற்றுக்கொண்ட மூலத்தை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் குறித்த அதிகாரிகள் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் குறித்த பதிவினூடாக தெரிவித்துள்ளார். இதேவேளை இது உண்மையான செய்தியா அல்லது ராஜபக்சக்களை காப்பாற்றுவதற்காக விதைக்கப்பட்டுள்ள செய்தியா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தனது ட்விட்டர் பக்கத்தினூடாக தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இந்திய புலனாய்வு துறை இலங்கை புலனாய்வு துறைக்கு செய்தி வழங்கியிருந்ததோடு ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை எனவும் இந்த முறை ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது பதிவில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.